வளர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு? அக்கா பாசமல சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்து தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இதுவரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே. நிச்சயமா ஒரு எலிச்சவாயை மாட்டுவான் பாரு. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது. ஐயா நம்ம வீட்டுல பாத்திரம் இருக்குங்களா? இல்ல பாத்திரமே இல்லையா? சரி போ, டேய் மூஞ்சிரு, நீ அந்த சைடு கத்து. டேய் பிரிச்சாளி, நல்ல மரத்து நல்லா பாத்து கடை போடு, நான் போய் ஏதாவது ஓட்டை ஓட சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வர்றேன். சரிண்ணே. பாத்திரங்கள் இல்லையா? போ கனகா மரம் கதம்பா பூ வாங்கலையா? ஏன் எனக்கு முன்னால யாரும் வாங்கலையா? வாங்கிட்டாங்க, நீங்க வாங்க. நாலு நாளா என் பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். இன்னைக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு போய். ஏமா பூவு, மல்லிகைப்பூ மூலம் என்ன விலை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்கறதுக்கு என்ன இருக்கு? இருக்கு. என்ன கல்யாணம் ஆனவர்னா ஒரு முழம் 3 ரூபா, ஆகாதவர்னா 3 முழம் 1 ரூபா. ஓ இது என்ன, அது குல்மாப்பேட்டை குல்லால கிடையா இருக்கு? அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான். நான் ஒரு கல்யாணம் ஆகாத கன்னி பையன். எங்க அக்கா கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு. அப்போ ஜில்மாத்தா? அப்ப எத்தனை மழை போட? ஒரு 10 ஜில்மாவை தாக்கு. 10 முழம் போடு. ஏ பூவு, உன் பேர் என்ன? செவ்வந்தி. என் பேர் அழகிராமன். சும்மாறா, ஹார்லிக்ஸ் பாட்டுக்கு லேபிள் சுத்துற மாதிரி உன் பேர் எந்த நாயிடா கேட்டுது? கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு, அக்கா கைய வேற பிடிச்சிட்டாரு, மடக்கி போட்ட வேண்டியதா? என்ன முளம் போட சொன்னா ஜான் போடுற? எங்க ஊர்ல இதான் முளம். ஓ ஊருக்கு ஒரு முளம் இருக்குதாக்கும். ஆமா கல்யாணம் ஆகலங்கிறீங்க, பூயா இருக்கு. மகாலட்சுமிக்கு? மகாலட்சுமியா? புள்ளையா இருக்கு, ரைஸ் சைடுல ஒண்ணு குக்காந்து இருக்குமே. எலியா? டேய் ஹார்லிக்ஸ் பாட்டில எலி எங்காவது வீணை வாசிக்குமாடா? ஓ சாமியா, இந்தாங்க. அப்பா இல்லங்க. என்ன ஜில்மாவா? இல்லங்க சாப்பிடாம போறீங்க. சாப்பாடா? ஆமா, 5 முழம் பூ வாங்கினா சாம்பார் சாதம், 10 முழம் வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம். இது எங்க ஊர் பழக்கம். 15 முழம் வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களாக்கு? இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா இந்த ஊர் பேர் என்ன? சாவடிச்சாம்பட்டி. மாமா அறா அறா, வீட்டுக்கு வாயா, உன்ன பேசிக்கிறேன். எங்க உங்க பேர் என்னங்க? சொல்லுடா. அதான் எங்க அக்கா விடல. ஆலிஸ் மூட்ற வாயா. ஆமா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி பாத்திர கடை வச்சிருக்காராம், பெரிய ஆள் தான். அமைக்கிறேன் நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தயாராயிருக்கணும். ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். இவளுக்கு எப்ப கன்னி கழியிறது? அது வரைக்கும் நான் உட்கார்ந்திருந்தேன்னா ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவானுங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பாக்க வந்தேன். அதை வைத்த குட்டி தரல போக. ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா, அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுட்டு வா. என்ன இது, சைக்கிளுக்கு காத்து அடிக்குது. ஐயையோ என்னடா இது, முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும், இப்ப 4-5 மிளகா போட்டிருக்கேன் வலிப்பு நிக்கலையே. ஓ வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பொழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பார்த்துட்டியே. டே நாயன்டா செஞ்ச கொலைபலி எம்மேல போட்டு போயிருக்க. செவந்தே செவந்தே. ஏய் மூஞ்சி இங்க இருக்குடா. மூஞ்சி ரெண்டு மூஞ்சியா இருக்கும். செவந்தே 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 செவந்தியமா. அட என்ன போச்சுத, விரல எடுத்துரு. ஐயோ வரல, வை வை வை.
தம்பி, என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரலை வச்சத உடனே நின்று போச்சுத. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரலை வச்சுக்கிட்டே இரு, அவ பொழைச்சுக்குவா. இவ பொழைச்சுக்குவா, என் விரல் செத்து போயிடும். வைத்தியர வெளியில தெருவில் போய் என் விரல மூலிகை சக்தி இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான். இவ செத்தா என்ன பொழைச்சா என்ன? பசிக்குது பல்லட்டி. மகா ஒரு ரூபா கூட இந்தாங்கடா, ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க. அண்ணா பண்ணு, இந்த இத தின்னு. என்ன மச்சா, பச்சை மீன் திம்பாங்களா? ஆடி போடி, சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க. மீன திங்க மாட்டானுங்களா? போகடா. மகா மகா, வாய மூடுற, அண்டா ரேஞ்சுக்கு துறக்கறான். மகா வேற மீன் இருக்கா? இருக்கு. உயிரோட இருக்கா? ஏன் பண்ண வைக்க போறியோ? நான் சும்மா இருப்பியா? ஒரு மீன் 50 ரூபாய். மகா உன் கையினால குடிச்சா 60 ரூபாய் கொடுப்பேன். ரெண்டு மீன் கொடு மகா. மகா மகா, இந்த வெறா மீன உன் கையினால வெட்டி, உன் கையினால சுத்தம் செஞ்சு, உன் கையினால இந்த மசாலாவை தடவி, உன் கையினால குழம்பு வச்சு கொடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவே. என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா, அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்னன்னு, நமக்குள்ள என்னவா, இவ என்ன டூ இன் ஒன்னா? மகா நீ நல்லா உரைச்சி கழுவி போடு மகா. ஐயோ டேய், மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன், அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னால் சரி, உன்ன மீன் தின்னால் சரி, போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கிற? எப்படி ஆமா, இல்லன்னாலும் தினம் 100,000 ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கௌண்ட் போட்டுருக்க. சும்மா ரெடி எட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வா காவேரி, மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா? வா. வேணுமா? ஆட வேணாம்னு சொல்லாதமா, மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரிங்கண்ணே. சரி மாட்டுமா? என்னங்க, கடை சவிய தம்பி கிட்ட கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும். கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா இருக்கே. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. நான் எங்க சொன்னேன் பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவேன்னு சொன்ன? இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையா? என்னத்த விளக்கமா சொல்றது? எங்க நான் சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாய திறந்த, அதுக்குள்ள மொக்கா கோழி வச்சாமுக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க? அரையும் குறையுமா கேட்டு ஏண்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெருத்திருவா சுத்துறவரா? அப்ப நீங்க ஏற்கனவே தெருத்திருவா சுத்தணுங்களா? என்ன, நாங்க பூவிக்கிறோமே. நான் ஈயம் பூசுறவேன், ரெண்டு மரிச்சாக்கி போச்சு விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க, தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அப்படி நான் மலையேறதா இருந்தா முதல்ல இவனை அடிவாரத்திலேயே உருட்டு விட்டுதான் நான் ஏறுவேன். உக்கா பக்கத்துல நிக்கிறா, என்னமோ சிங்கப்பூருக்கு ட்ரக்கால கத்துற மாதிரி கத்துற, போறாய. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது. யோ, ஈயம் பூசுறவர நான் தாங்க. எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா, பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டாம். அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டா என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ் வச்சுக்கோங்க. இவ சைஸுங்களா? பெரிய அண்டா. அப்ப 25 ரூபாய் கொடுங்க. மூணு அண்டாவுக்கு? ஐயோ மூணு அண்டாவா? அப்ப 75 ரூபாய் கொடுங்க. பாத்தீங்களா நான் சேர்ந்த ராசிய? எவ்வாறு ராசிடா? சரி, மூணு அண்டாவுக்கு பூசுறேன், கிடைச்சும் கிடையாது. அதான் தள்ளுபடி. ஏண்டா நான் என்ன கதர் கடையா வச்சிருக்கேன்? ஆனா அந்த கொசுர் கொடுப்பாங்களே. கொசுரா? ஓ, இந்த மலைய கடையில மொத்தமா ஜாமா வாங்கினா கடைசியில் கொஞ்சம் உடச்சல் கொடுப்பாங்களே. எச்சிக்கலாம் நாயிடா. யார சொல்ற? இந்த நாய சொன்னங்க. நான் உங்களை செல்லுவேன்னா சுந்தரமாச்சு. ஏங்க மூணு அண்டா பூசுறீங்க, ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தர்றேன். குண்டாவா? இரு வர. டேய் வடச்சடி தெரியா அடுப்பத்தவை. டேய் ஊதுரா. நான் என்ன டம்ளர் கையும் பூச போறேன்? பூச போறது பெரிய அண்டாடா, என்ன இவ்வளவு கை போட்டுறீங்க? மூட்டை எடுத்து போட்டா. இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுனது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா. என்னையா அது குண்டா அண்டாங்க? முதல்ல இத பூசு, இத வர. இந்தா இத பூசு. அண்டா எங்க? இந்த இருக்குல்ல அண்டா. இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய? அண்டாவா அடகு வச்ச ரசீது. அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த?
அடுத்த வருஷம் திருப்பிடுவேன், நீயே வந்து பூசி கொடு. அடுத்த வருஷம் அது வரைக்கும் நான் குடிசுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கணும். இதுல நக்கல் வேறையா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாய, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியுண்டா, உன் குடும்பத்திலிருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டா தான். அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க, அதுவும் இயம்பூசிதான் பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க, அவன் உன் குண்டாவுக்கு ஈய வாங்கி செலவழிச்சுட்டா. டேய், என்ன என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா, இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா, இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போல நினைச்சா? பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சி ஐயம் பூசாம விட மாட்டேன். காலங்காத்தால எங்கட பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா உடவே விடாது, ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஐயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுற. போடா. புலி, அப்படி வாடி வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டு போங்களே, வாங்க. இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது? மாமா, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். இதான் எங்க வீடு, உள்ள வாங்க. இந்த ஆடத்துக்கு நான் வரல. அதெல்லாம் இல்ல, மாட்டவே மாட்டேன்தான். இவன் என் தம்பி அழகு. இவங்க பூ விக்கிறவங்களா? இல்ல, மீன் விக்கிறாங்க. நீங்க வாங்க. இது என் புருஷ செருப்பாட்டா இருக்கு? இல்ல இல்ல, இது நான் கட்டிக்க போற மாமனோடது. ஐயோ, இது என் புருஷ சட்டை மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடது. வாங்க. ஏங்க, யாரு வந்திருக்காங்க பாருங்க. யாரு? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். திரும்பி பாருங்க, இது என் சிநேகிதி, அது அவங்க தங்கச்சி. அக்கா, நீ ஒரு முகத்துல சோப்பு நோர மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா. இல்ல இல்ல, எங்க மாமா? ஏண்டி கூறு கட்டு விட, உன் சிநேகிதியில தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே? ஏண்டி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து பூ டென்ஷன் பண்ற? குரல் கூட என் புருஷன் வரலாட்டுமே இருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. காலையில தானே சேவிங் பண்ணாரு, இப்ப எதுக்கு சோப்பு? நீங்களா? ஆமா, நானே தான். மாமா, நீங்களா? ஆமாண்டி, நான் தான். அக்காளுக்கு தகுதி தந்தையா சொல்லணுமா? உங்களை எங்க ஏறிட்டாரு? சப்ளையர், கம் தி சைட். ஏ மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? ஏ மேன், ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியலாம். பாரதேசி நாய், வீட்டுல திங்கருக்கு ஸ்கோர் இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏடா என்றா? 90 பைசா. 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா? 1 ரூபா. ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பானா? எடுத்துட்டு வர்றா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு ஓடி போயிடு. போடா, வாடா இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன, ஓடி போயிரு. பிளடி நான்சென்ஸ். என்னையா சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? 10 இட்லி, 6 தோசை. அவிச்ச மட்டும் இல்லையே? கொண்டாந்து கொடுங்க, அவிச்சுக்குவோம். இல்ல, நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டாந்துடும் சார். வேற என்ன இருக்கா? விட்டாங்க. கொண்டாந்து. ஏண்டா, நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வைக்காதீங்க, அப்புறம் கண்ணி கழிவாதீங்க. அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழிவுன்னு சொல்ற, அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடறேன். சார், சட்னி. 2 இட்லி சட்னி கிடையாதியா? இங்க சாப்பிடுங்க சார். கொஞ்சம் சாம்பாராவது போடுங்க. சட்னி அல்ல சாம்பாரா சார். சார், வெறி இட்லி எப்படி சார் சாப்பிடுறது? சும்மா சாப்பிட்டு தொலையா சார்.
கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அறுவடை நடக்கும். இந்த கோழியோட லிவர நெய்யில வறுத்து இளநீத்தலையா, நானும் பாக்குறேன். இந்த ஹோட்டல் மட்டுமில்லடா, எல்லா ஹோட்டலும் இதே தான் செய்யறீங்க. ரெண்டு இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க, அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை சாரு சாருங்கிறிய, அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நானாடா கொடுக்கணும். ரெண்டுல ஒன்னு எனக்கு தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடா. நான் தாங்க முதலாளி. நீதான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையன்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட போயிருக்காங்க. அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா? அதெல்லாம் Mm-hmm.